ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பராகவே குய் ஓ ஷாட் ஸ்வீட்டோன்னு நம்ம எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கட்டி இருக்கிற ஆக்ட் மோஷனே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபேல் உங்களுக்கு அதில் எது செட் ஆகுது அது இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிணேன் ஷோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் ஆகும் ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணினாக்கி இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஒரே ஒரு ஃபாண்ட் மட்டும் நம்ம எட்டில் கொடுத்துருக்க மறக்காமல் டவுன் பண்ணிக்கணும் ஸோ அது எப்படி இன்போர்ட் பண்ணி பார்த்தலாமா ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் டிஸ்ட்டு இருப்பாருங்க அந்த டிஸ்ட்டை கிளிக் பேட்டி கிளி ரெடி டிஸ்ட்ரன்றதே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே நீங்க ஃபானிங்க கிளிக் பண்ணிட்டு இதுல வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்கா அது நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மேலே த்ரீ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஃபான் இருக்கா அது நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபானிங்க டோப் பண்ணி வச்சிருக்கீங்களா சோ எங்கே எங்க இருக்குன்னு பாருங்க ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க அதை நீங்கள் கண்டுபுரிச்சிங்கனாக்கா ஜஸ்ட் அதை வந்து பண்ண நீங்கள் கில் பண்ணாலே போதும் ஆட்டோமெட்டிக்காக அட்மோஸ்டியில் இன்போர்ட் ஆயிடும் நீங்கள் இன்போர்ட் பண்ணிட்டு இந்த இம்போர்ட்ன்றது பாருங்கள் அதை நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இங்கே இம்போர்ட் பயிட்டு உங்கள் அட்மோஸ்ட்டு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நம்ம எடி பண்ணுறப்பக்கு நம்ம எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு கீழே பிளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபாரஸ்ட் வேலை ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூப்பிட்டு நம்ம எடி பண்ணுற ஒரு பிக் வந்து பார்த்து பில பண்ணிக்கலாம் இப்போ மேலே திருப்பாட்டை இருக்கா அது நீங்கள் சிலை போய்ட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அதை நீங்கள் கிள் பண்ணிக்கோங்க ஹெச்டி கீழ மோட் சொல் போய்ட்டு செயலுக்கிற ஃபஸ்ட் மூணு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட பிக்கு தவிர ஃபுல் ஸ்கில்ல வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்களும் உங்களோட பிக்குக்கு தவிர கரெக்டாக ஃபுல் ஸ்கில்ல செட் பண்ணி விட்டுக்கோங்க ஹெச்டி மேல காலையில் சூப்பர் டைம் இருக்கும் அது நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த கிரேப் ஃபர்மெஸ்மெண்ட் நீங்கள் போய்ட்டு கீழே சூப்பிங்கனாக்க சுந்தப்புக்கு ஃபாரஸ்ட் ஃபேல கன்வெட்டேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்குங்க இதே சேமத்தில் நீங்கள் எடி பண்ணுற பிக் எல்லாமே வந்து பண்ணால் ஒன் பண்ணால் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் கன்வென்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ங்க ஸோ இப்போ நீங்கள் ஃபாரெஸ்ட் ஃபே பிக்கு கன்வெண்ட் பண்ணிட்டீங்க ஸோ அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரெமினா ஆப்பிள் போட்டு உங்களுடைய பிக்குடி குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க ஏன்னா அப்போ வந்து வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறுக்க உங்களுடைய பிக்குடி குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க ஸோ அந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்கா வீடியோ லிங்க்ரிப்ஷனில் கொடுக்கணும் ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க கைட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்பட் பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் கீழே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண லிக்ஸ் தான் இருக்கும் ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த லிக்ஸுடைய கலர் வந்து பண்ணா நான் வந்து என்னுடைய பிக்கு தகுந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண நினைக்கிறதுக்கு மேலே அந்த க்ரீன் கலர் டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபிரா அது நீங்கள் செலவு போயிட்டு உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிணா நீங்கள் கலர் வந்து பண்ணாங்க நீங்கள் செலவு பண்ணி ஸோ இந்த இடத்துலையும் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு பாட்டன் ஷர்ட்டும் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு கீழே தோட்ட ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ ஸோ இந்த இடத்துல நீங்கள் மின் என்ன கலர் ஆட் பண்ணிக்கணும் ஸோ அதே சேம் கலர் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஓகே ஸோ இப்போ கரெக்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆச்சு இந்த மாதிரி உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் வந்து பணம் உங்களுக்கு இப்படி தான் ஷோகம் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துலாம்மா ஸோ அதுக்கு கீழே குரூப் பண்ணுன்னு ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பை நீங்கள் கிளி போயிட்டு எடுக்குற போய்க்குங்க ஸோ இந்த இடத்துல வந்து பனை கீழே ஒரு க்ரீன் கலர் இருக்கும் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபிர கூட்டி ஸ்டார்ட் கிளிக் போயிட்டு ஸோ நான் ஃபோரிஸ்ட்டு ஃபில பிக்கு கன்னு பண்ண சொல்லியேன் ஸோ அதில் நீங்கள் எடி பண்ணடியே ஃபர்ஸ்ட்டு பிக்கு வந்து பனை இந்த இடத்துல நீங்கள் செலவு போயிட்டு மேலே ப்ரெஷ்ஷன் கூட்டம் ஜஸ்ட் அந்த ஃபிட்டில் இந்த பிக் ஆட் ஆயிடும் ஒரு பிக்கு சரி ஆட் ஆகிடணாக்கா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்டர் இருக்கா அது நீங்கள் செலப் இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் செலப்பிட்டு போய்ட்டு உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம் இல்லை ஜூம் அவுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நீங்கள் மூவ் பண்ணுறதுனா மட்டும் உங்கள் வரலால் இந்த மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமு கொஞ்சம் சென்டராக வர மாதிரி நீங்கள் வந்து நான் கட் பண்ணிவிட்டுக்குங்க ஓகே ஸோ புரிஞ்சிடுச்சா ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் வந்து குரூப்ல வந்து பண்ணாங்க அந்த பிக் ஆடாக இருக்கும் நெக்ஸ்ட் மேலே குரூப் டூ இருக்கா அந்த குரூப் நீங்கள் கிளில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல கீழே ஒரு கிரீன் கலர் இருக்கும் அந்தலேயே நீங்கள் கிளில் போயிட்டு கலர் கூட்டு ஸ்டார்டி கிளில் எடி பண்ணிட்டு இன்னொரு பிக் வந்து செல போயிட்டு மேலே பிரசம் கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நான் அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டேன் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு நான் வந்து பையன் லைட்டாக ஜூம் பண்ணிட்டு விட்டுக்கிறேன் மூவ் பண்ணுறது மட்டும் என்னுடைய வரலாலை கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக சென்டராக செட் பண்ணிவிட்டேன் அப்படியே அப்படி நான் வந்து பேக் வந்துங்கனாக்க ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடும் ஸோ இதே சே மெத்தடில் த்ரீ ஃபோர் குரூப்பில் வந்து நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபோர் குரூப்லேயும் நான் வந்து பண்ணாக்க பே கட் ஆயிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிணாக்க இந்த ஃபோர் குரூப்மே இந்த மாதிரி லாங் ப்ராசஸ் பண்ணி செல போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு காப்பி ஃபோர் லேயர்ஸ் பாருங்கள் அது இங்கே கிள் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க மூணு கேப் இட்டுக்குங்க ஓகே கரெக்டாக வந்து பண்ண மறுக்கும் கரெக்டாக எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் செகண்ட் கிட்ட வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஃபோர் லேயர் கொடுத்துக்கோங்க ஸோ இது ஒன் பண்ணை வந்து பண்ணாக்க இங்கே இருக்கிற அந்த லேயருக்கு கீழே வந்து பண்ணாக்க ஒன் பண்ணாக வந்து பண்ணிட்டு நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போது வந்து பண்ணாக்க இந்த இடத்துல இது ஆடாயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க நெக்ஸ்ட் வந்து பண்ண லிக்ஸ் இருக்கா ஸோ அந்த அடுத்தது வந்து த்ரீ செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது மட்டும் இந்த லேயர் இது வந்து ஒன் பண்ணால் கரெக்டாக இந்த லேயர் கீழே வந்து பண்ணி கொண்டு வந்து செட் ஓகே இது வந்து பண்ணாக்க கரெக்டாக இது வந்து மூணு கேப் அப்படி விட்டுக்குங்க ஸோ வந்து லாஸ்ட் இதுக்கு நான் ஆட் பண்ண பாருங்க கரெக்டாக வந்து எயிட்டீன் ஜீரோ செவன் செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது மட்டும் பிஎஸ் ஃபோர் லேயர் போட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் லேயர்கில வந்து பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுங்க நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் நீங்கள் சீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது எப்படின்னு பார்த்துலாம்மா ஸோ அதுக்கு லாஸ்ட் முறையில் போய்க்குங்க அந்த குறிப்பை நீங்கள் செல போய்ட்டு இந்த ஸ்பீடேக்கான க்ளீன் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் லீவ் பண்ணாக்கா டைம் வச்சு ஆயிடும் இதே சேமியத்தில் மீதுக்கிற தேர்டுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களுக்கு ஆடாயிடுச்சா ஸோ கரெக்டாக நான் ஆட் பண்ணிக்கிற மாதிரி கரெக்டாக நான் சொன்ன பாயிண்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த ஃபோர் லேயர் வந்து பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ அப்படி நீ இப்போ நீங்கள் பேக் வந்து அந்த குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் இருக்கும் ஸோ இந்த லேயர் தான் நம்ம வந்து பண்ணாக்க இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்துலம்மா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா அந்த கிரீன் கலர் நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கோம் அது நீங்கள் 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 செலக்ட் ஸோ நெக்ஸ்ட் போயிட்டு போயிவிட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொண்டாச்சிட்டு இது மேலே ஆட் இது இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே இருக்கிற அந்த க்ரீன் கலருக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டுங்க ஸோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மோர் நீங்கள் செக் பண்ணோம் ஸோ இது பார்த்தாலே இதாவது கொஞ்சம் இஸ்டாக இருக்கு எப்படி கம்ப்ரெஸ் பார்க்கலாமா ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் கிளி போயிட்டு இந்த ஸ்பீடேக்கான கிளீல் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் லீல் பண்ணாக்க டைம் வந்து வரும் ஸோ நெக்ஸ்ட் புக் மாதிரிலும் அதே கிரீன் கலரை நீங்கள் பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணி இப்போ அந்த கிரீன் கலருக்கு மேலே வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ முடிஞ்சிச்சா ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோனாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லிக்ஸ் இருக்குது குரூப் இருக்குது ஸோ அந்த குரூப்புக்கு அடுத்தது வந்து பண்ண ஒரு சின்ன சின்ன கேஃப் இருக்கா ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு காப்பி பண்ணது மட்டும் இங்கே பேஸ் பண்ணிட்டேன் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர்ர்களை கொண்டு வந்துட்டு இஷ்டமே இருக்கு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்பேரிஷன் ஜஸ்ட் அந்த ஸ்பீடே யூஸ் பண்ணி எஸ்னே பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது சேம் மெத்தல அடுத்த இருக்கிற ரெண்டு கேஃப் நம்ம வந்து பண்ணாக்க இந்த க்ரீன் கலையரை நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சி ஸோ இப்போ நம்ம இந்த க்ரீன் கலரில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிற க்ரீன் கலர் லேருக்கு கிட்டே வந்து பண்ண வந்துக்குங்க ஓகே ஜஸ்ட் அந்த லேர் நீங்கள் கிழிப்பேயிட்டு இந்த கலர்ஃபுன் கூட்டு ஸ்டாரையும் கிளி போயிட்டு ஸோ நான் எடி பண்ணேன் அந்த ஃபோரஸ்ட் ஃபைவ் பிக்கு வந்து பண்ண சில போயிட்டு மேலே பிரச்சனை கூட ஜஸ்ட் அந்த ஃபில் இந்த பிக் ஆடும் ஸோ இது சேமியத்தில் அடுத்தடுத்து இருக்கிற அந்த க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க நீங்கள் ரெடி பண்ணிய பிக்கை வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு நான் சொன்ன மெத்தடில் வந்து பண்ணி இங்கே பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க அந்த க்ரீன் கலரில் பிக் ஆட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன் நீங்கள் புரியல பார்த்துட்டீங்க அந்த ஃபோர் குரூப் பிக்கு வர இடத்துல வந்து பண்ண பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு டெப்லூடும் ஸோ அது வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃபோர் குரூப் பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து வைக்கோங்க இப்போ கீழே புளிசும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெப்ளூட் மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க இது நம்ம வந்து பண்ணாக்க செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி கட்ட இந்த லேர் கீழே கொண்டு வந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலவு போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த மெத்தட் ஆஃப் சில் பேட்டி லைட்டை நீங்கள் ஜூம் பண்ணிகிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு பிளட்டிங் ஒப்போசிட் இருக்கும் அது நீங்கள் செல்ல போய்ட்டு லைட் லெஸ்க்கு கொட்டால் ஜஸ்ட் இது ஆடாயிடும் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ இது வந்து பண்ணதுக்கு கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்ப்ரஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஸ்பீடு எங்கள் கிளிப் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் லீப் பண்ணாக்க டைம் போது கம்ப்ளைசரும் இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ நம்ம செலவு போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பியோ கொடுத்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர் குரூப் லேயர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்குது ஸோ கட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் காப்பி பண்ணிட்டு மட்டும் இங்கே பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டு வந்து விட்டுக்கோங்க ஓகே ஸோ மாதிரி வந்து பண்ணாக்க அந்த ஃபோர் குரூப் பிக்கு எங்கெங்கே இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த டெபிளே ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம கிரியேட் ஆச்சு நெஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க இஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ இந்த வீடியோ எந்த டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்னால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப்பர் மறுக்க கூட பில் கிளிக் பண்ணி பார்க்கலாம் பேசுகிறீங்க கேஸ்